வணக்கம் ஒரு வார்த்தை கூட பேசாத அண்ணாமலை முடிவால் பாஜக அதிமுக பாஜக கூட்டணி என எடப்பாடியின் உத்தரவின் பேரில் நேற்று அழுத்தமாக தெரிவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த அறிவிப்பு பாஜகவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றதாம் அதோடு இது பற்றி ஊடகங்களில் பேசாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அமைதி காத்து வருகிறார் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததாக அதிமுக அறிவித்துள்ளது அண்ணாமலையின் தொடர் பேச்சுக்கள் தான் இந்த கூட்டணி முறிவிற்கு காரணமாகியுள்ளது முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து ஓடியவர் அண்ணா என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதற்கு அதிமுக தலைவர்கள் கடுமையாக விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வைத்த விமர்சனத்தில் எப்பேற்பட்ட அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் சரி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாவை பற்றி அவதூறாக பேசினால் பேசுபவர்களின் நாக்கு அழுகிவிடும் என்று செல்லூர் ராஜு காட்டமாக பேசியுள்ளார் இன்னொரு பக்கம் மாஜி அமைச்சர் சிவி சண்முகம் வைத்த விமர்சனத்தில் அண்ணாமலை செல்வது பாத யாத்திரை இல்லை வசூல் யாத்திரை மோடி மீண்டும் பிரதமர் ஆவதில் அண்ணாமலைக்கு விருப்பமில்லை அதனால்தான் அண்ணாமலை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் இதற்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடியில் சி வி சண்முகம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு மாதிரி பேசுவார் ஆறு மணிக்கு முன்பு ஒரு மாதிரி பேசுவார் கடும் சொற்களை எனக்கு பயன்படுத்த தெரியும் பத்து ஆண்டுகளாக துப்பாக்கி பிடித்த கைது நேர்மையாக இருப்பவன் நான் சி வி சண்முகம் எனக்கு பாடம் எடுக்கக் கூடாது என்று கடுமையாக பேசினார் இந்த பேச்சுதான் கூட்டணி முடிவிற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது என எடப்பாடியின் உத்தரவின் பேரில் நேற்று அழுத்தமாக தெரிவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு முழுவதும் ஸ்வீட் கொடுத்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அதிமுகவினர் பாஜகவையும் அண்ணாமலையையும் அதிமுக கடுமையாக விமர்சித்த நிலையில் பாஜக நிர்வாகிகளும் அதிமுகவை விமர்சனம் செய்தனர் இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு பாஜகவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றதாம் அதோடு இது பற்றி ஊடகங்களில் பேசாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அமைதி காத்து வருகிறார் முக்கியமாக கூட்டணி பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று அண்ணாமலை இருக்கிறாராம் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு கடிந்து கொண்டிருக்கிறார் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஏனிப்படி கூட்டணி முறியும் நிலைக்கு கொண்டு சென்றீர்கள் என்றுள்ளார் மேலும் தமிழக பாஜகவின் மேலிட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டும் பேசியுள்ளார் சந்தோஷ் இதனையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி பாறை போல உறுதியுடன் இருக்கிறது என்று திருப்பதி நாராயணன் பதிவு செய்துள்ளார் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது கூட்டணியை பற்றி கட்சி தலைமை முடிவெடுக்கும் அதனால் கூட்டணியை யாரும் கூடாது என்று தமிழக பாஜகவினருக்கு கருண் ஆகராஜனும் பதிவு செய்துள்ளார் இதையடுத்து நாம் இன்னிதில் பேச வேண்டாம் கட்சியை தனியாக வளர்க்க வேண்டும் கட்சிக்கு புதிய முகம் கொடுக்க வேண்டும் அதிமுகவை நம்பி இருக்கக்கூடாது என்றுதான் இப்படியெல்லாம் செய்தேன் அதை மேலிடம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் இதில் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறேன் கட்சியை வளர்க்கும் பணிகளை மட்டுமே செய்கிறேன் என்று அண்ணாமலை முடிவெடுத்துள்ளாராம் இதன் காரணமாகவே அவர் அமைதி காப்பதாக கூறப்படுகின்றது தமிழ்நாட்டில் கூட்டணி கூட்டணி அமைப்போம் அமைத்து திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களுக்கு முன் கூட்டம் ஒன்றில் முழக்கமிட்டிருந்தார் அவர் எப்போது சொன்னாரோ அப்போதிலிருந்தே பாஜக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்ட வண்ணம் தான் உள்ளது சமீப நாட்களாக நடக்கும் விஷயங்களை பார்த்தால் எங்கோ அதிமுக மெகா கூட்டணி மட்டுமல்ல சாதாரண சின்ன கூட்டணியை கூட அமைக்க முடியும் போய் போய்விடுமோ என்று தேதி பாமக கூட்டணி அதிமுகவுடன் முறிந்த நிலையில் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியும் முறிந்துள்ளது இதனால் லோக்சபா தேர்தலில் இவர்கள் கூட்டணி வைப்பதும் சந்தேகமாகியுள்ளது மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்